யூடியூப் வீடியோனா உங்க ஏரியா வந்து ஆலங்கலமா வந்து சண்டை தான் எல்லாம் சண்டை இல்லாத நாடு அந்த கேங் வர வந்து எப்பத்துலதோ இருக்குன்ற ரொம்ப வருஷமா இருக்குன்ற இந்த ஏரியா மோசமா ஏரியாண்ணா ஏன் அப்படி சொல்றீங்க ஆமாண்ணா நீங்க அப்ப எத்தனை வயசு உங்களுக்கு மணிப்பூர்ன்ற ஸ்டேட்ல மோரேன்ற இடத்துல வந்து அவங்க அப்படியே தங்கிட்டாங்க அங்க இன்னுமே வந்துட்டு நிறைய வந்து தமிழர்கள் வந்து இன்னும் இருக்காங்க அங்க இருந்து இங்கேயும் வந்து வர்த்தக தொடர்பு இன்னுமே இருக்கு இது இங்க ரொம்ப ஃபேமஸா எல்லாரும் அப்பப்போ வந்து குடிப்பீங்களா இங்க பர்மா தமிழர் வணக்கம் நம்ம சேனல்ல எப்பவுமே வித்தியாசமான மனிதர்களை இல்ல வித்தியாசமான இடங்களை தேடி போய் உங்களுக்கு காட்டுவோம் அதுதான் மீட் அ ஸ்ட்ரேஞ்சர் சேனலோட மெயின் வந்து ஒரு கான்செப்டே அந்த வகையில் நம்ம வந்து இப்போ வந்து நார்த் சென்னையில் இருக்கோம் அது வந்து முக்கியமான இடம் வியாசர்பாடி என்ன இந்த எதுக்காக இன்னைக்கு இந்த ஏரியா உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அப்படின்னா வியாசர்பாடினாலே ஒரு சின்ன வந்து ஒரு கெட்ட பேர் இருக்குது என்னன்னா இங்கே வந்து ரவுடிகள் அதிகம் இங்கே வந்து ரவுடிசம் அதிகம் ரொம்ப டேஞ்சரான ஏரியா அப்படிலாம் வந்து கெட்ட பேர் இருக்குது எனக்கும் நானும் இங்கே வந்தது கிடையாது ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து இந்த ஏரியா எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் இப்போ பொதுவாக மீடியாவில் நீங்கள் வியாசர்பாடின்னு டைப் பண்ணாலே கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ நீங்கள் டைப் பண்ணாலே நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும் நெகட்டிவான விஷயங்கள் தான் வரும் அதெல்லாம் உண்மையாக எப்படி இருக்குன்றத நம்ம வந்து எப்போ போல் நம்ம வீடியோஸில் நம்ம பண்ணுற மாதிரி லைவாக உள்ளே வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் இன்றைக்கான வீடியோ ஸோ இது வந்து எனக்கும் புதுசு தான் என்ன எப்படி இருக்க போது உள்ளே எந்த மாதிரியான மக்களை நான் பார்க்க போகிறேன்னு எனக்கே தெரியாது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஒரு அட்வென்ச்சரில் வந்து நீங்களும் என் கூட கலந்துக்கோங்க வாங்க போகலாம் இவர் யாருன்னா இவர் வந்து விக்கி ஏற்கனவே வந்துட்டு எலிஃபேன் கேட் அந்த ஏரியாவோட ஹிஸ்ட்ரி வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து கைட் பண்ணி கூப்பிட்டு போனது இவர் தான் இவரே தான் இன்றைக்கி வந்து வியாசர்பாடி ஏரியாவும் நம்மளை கூப்பிட்டு போக போகிறாரு சொல்லி வைக்கிறேன் ஐயோ சரி நீ சொல்லு அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது இதோட ரெஸ்பான்ஸ்னா எலிஃபேன் கேட் வீடியோ நம்ம போன வீடியோ நிறைய பேர் கேட்குறாங்க என்ன கேட்டாங்க யூடியூப்ல வந்துருக்கேன் யூடியூப்ல வந்துருக்கேன் கேட்டேன் உங்க ஏரியா இல்லைன்னு சொன்னாங்க இப்படி ஒரு ஏரியா தெரியலன்னு சொன்னாங்க சில பேர் நீ காட்டுதா தெரிஞ்சுக்குதுன்னு சொன்னாங்க கமெண்ட்ஸ்ல நிறைய அந்த மாதிரி வந்ததுல இந்த மாதிரி இருக்கிறது வந்து வெளியில தெரியல அப்படின்னு சொல்லி நீங்களா என்ன என்ன கிளாஸ் நான் வந்து ப்ளஸ் 1 பண்ணேன் ப்ளஸ் 1 ஆ நீங்க மெயின் டென்தா ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 எந்த ஸ்கூல்ல நான் ஸ்கூல் படிக்கிறேன் கேர்ள்ஸ் அப்படியே சரி ஓகே இது என்ன என்ன டாட்டூ இது என்னது இது இன்சல் ஒரு இன்சல் குத்துறது இது எதுக்கு ஆலிங் சார் அது இன்சல் ஆலிங் ஆலிங் சார் அது ஒரு ஆட்டா இது அப்படியே இது ஒண்ணோட இன்சல் ஜேவா உன் பேர் என்ன என் பேர் விசால் விசால் ஜே எப்படி வந்தது ஃப்ரெண்ட்ஸ் பேரே வந்து இங்கே பெர்மனன்ட் டாட்டோ இது ஓ ஃப்ரெண்ட்ஸ் பேர் பச்சையை குத்திட்டேன் பெரிய விஷயம் பாரு சரி இப்போ இங்கே ஃபுல்லாக இங்கே இந்த ப்ளூ இது போட்டிருக்காங்களே கே இது மாதிரி தடுப்பு மாதிரி இது என்னது இது இந்த மேட்டர் கட்டுறாங்களா ஏன் இது முன்னாடி அங்கே ஹவுசிங் போர்டு தானே பழைய இதுவாக இருந்தது பழைய ஹவுசிங் இடிச்சிட்டு புதுசாக கட்டுறாங்க கட்டுறாங்க ஓ அங்கே அந்த பெரிய பில்டிங் இருக்கு அந்த மாதிரி சரி இப்போ இங்கே இருந்தவங்க இங்கே இருந்தவங்க காலி பண்ணி ஏரியாவில் போயிடுறாங்க பாதிக்கு வெளியே விடுவாங்க இதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கே கொடுப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வீடு கொடுப்பாங்க அலாட்மெண்ட்டு பேப்பர் கொடுப்பாங்கண்ணா அது மட்டும் கொடுத்துருவாங்க அப்படியா இப்போ உங்களுக்கு இப்போ விளையாடுறதுக்கு இங்கெல்லாம் என்னென்ன இருக்காங்க விளையாடுறதுக்கு எதுவுமே இல்லைண்ணா ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மாதிரி கேட்கலையா ஃபுட்பால் இருக்குது அங்கே ஃபுட்பால்னா இங்கே ஒரே ஒரு கிரவுண்ட் இருக்குது
இன்னொன்று வந்து சத்தியமூர்த்தி நாளில் இருக்குது. பாக்ஸிங் வந்து 18th பாதினர் சைடு ஒன்று. ஓ, இப்போ நீ வந்து பாக்ஸிங் கிளாஸ் போகிறீங்க? ஓகே, நிறைய பேர் இங்கே பாக்ஸிங்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களா? பாக்ஸிங்கில் பாதி பேர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ முன்னாடி மாதிரி இல்லையா? இங்கே வந்து முக்கால்வாசி ஃபுட்பால்னா அதிகமாக போகிறாங்க. ஓ, ஃபுட்பால் இருக்குது, ஃபுட்பால்னா அதிகமாக போகிறாங்க. பாக்ஸிங் வந்து அந்த சைடுக்கு இருக்குன்னா வராங்க. அது இந்த சைடுனா அவ்வளோ போகிறேன். பாதினர் சைடு அந்த சைடு. ஓ, ஆனால் இந்த ஏரியாவில் இருக்காங்க ஃபுட்பால் பாக்ஸிங் மெயின். ஃபுட்பால்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஃபுட்பால்னா போவாங்க. ஃபுட்பால்னா இன்ட்ரெஸ்ட் போகிறாங்க. ஓ, இப்போ உங்கள் இப்போ வியாசர்பாடி ஏரியா இருக்குல்ல, இப்போ பொதுவாக வந்து வெளியில் நியூஸ்லலாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரவுடி ஏரியா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி உன்னோட கருத்து என்ன? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரிலண்ணா, ஆனால் நாங்களாம் ஒழுங்காக தானே இருக்கோம். எங்களுக்கு இந்த ஃபுட்பாலு பாக்ஸிங்கு அது மேலே தானே இதுவாக இருக்குது, மற்றதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இது வந்து அரசியல்லாம் சொல்லலாம், வேறு எதனா கூட சொல்லலாம், எங்களுக்கு அந்த இதுலாம் இல்லை. ஸோ அதில் எப்போவுமே ஜாலியாக தானே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ பசங்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தில் இதெல்லாம் யாரும் இதில் இன்வால்வ் கிடையாது. உங்களுக்கு வந்து ஸ்கூலு இல்லை ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி தான் அவங்கவுங்க இது அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. இப்போது என் சண்டை தான் நான் தான் போடணும், உங்கள் சண்டை தான் நீ தான் போடணும், அந்த மாதிரி தான் இங்கே காலங்காலமாக நடந்து சண்டை தானே எல்லாம் தெரியும். சண்டை இல்லாத நாடு அந்த கேங் வர வந்து எப்போத்துலேருந்து இருக்குன்ற ரொம்ப வருஷமாக இருக்குன்ற சண்டை வர நாடு எங்கண்ணா சண்டை எல்லா எல்லா நாட்லேயும் சண்டை வரணும். இப்போ உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் பேசுனதுலேயே வந்துட்டு இங்கே சில பசங்க வந்து நமக்கு ஃப்ரெண்டானாங்க இல்லையா, நல்லா இந்த ஏரியா பற்றிலாம் சொன்னாங்க. அவங்களே வந்து நம்மளை வந்து சரி சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க, முன்னாடி போகிறாங்க. யூடியூப் வீடியோனா உங்கள் ஏரியா வந்து வீடியோ எடுத்துட்ருக்கேன், எப்படி இருக்கு? ஆ, இப்போதான் ஃபஸ்ட்டு வரேன். மாலெல்லாம் போட்டுங்க கெட்ட வார்த்தை பேசலாம். சரியா உங்களுக்கு நைட்டு தொந்தரவா இருக்கு சொல்லுங்க. அண்ணா சூப்பரா எடுக்கிறாப்பில் அஞ்சா தெருவு நாடிதான்
இது வந்து பர்மா செருப்பா எப்படி ஃபேமஸ் ஆகுது இந்த மாதிரி இருக்குது வெல்வெட்டி ஓ பர்மா செருப்பு அப்படின்னு ஒன்று காமிச்சோல வியாசர்பாடியில் ஏன் இது விற்குது அப்படின்றதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வியாசர்பாடியில் வந்துட்டு பர்மா தமிழர்கள் நிறைய இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம் சர்மா நகர் சர்மா நகர் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 வந்து ஒரு 6-7 பேர் வந்துட்டு பர்மா தமிழர்களாக தான் இருப்பாங்க அது என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னா பர்மா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு 1750 கரெக்டாக சொல்கிறாங்க அந்த வருடங்களில் என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய பஞ்சம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து வருது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து சவுத் சைட்லேருந்து மதுரை ராம்நாடு நிறைய திருநெல்வேலி அங்கேருந்தெல்லாம் வந்துட்டு தமிழர்கள் வந்துட்டு பர்மாவில் வந்துட்டு பர்மா அது இல்லாமல் வந்துட்டு ஸ்ரீலங்கா மலேசியா இந்தோனேஷியா அந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக அங்கே போகிறாங்க அங்கே போனவங்களுக்கு அங்கே இருக்கிற இப்போ பர்மாவில் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு விவசாயம் தெரியாது ஸோ இங்கேருந்து போகிற தமிழர்கள் அங்கே அந்த நாடை வந்து முழுக்க முழுக்க ஒரு விவசாய நாடாக மாற்றுறாங்க ரொம்ப செழிப்பான ஒரு நாடாக தமிழர்கள் அங்கே போய் மாற்றுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சுதந்திரம் கிடச்ச டைம் இருக்கு இல்லையா ஒரு 1942-47 எல்லா தமிழர்களும் மறுபடியும் அங்கேருந்து வந்துட்டு துரத்தி அடிக்கப்படுறாங்க நிறைய பிரச்சனைகள் வருதாங்க வேர்ல்டு வாரால் அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கிற காலகட்டம் வந்து அந்த சுதந்திர காலகட்டம் தான் ஸோ அங்கே வந்து ஒரு மாதிரி சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்றதால தமிழர்கள் அனைவரும் வந்துட்டு அது வரைக்கும் வந்து அங்கே ஒரு செல்வாக்கான நிலமையில் நல்ல ஒரு நட்பு முறையில் வாழ்ந்துட்டு இருந்த தமிழர்கள் வந்து ஒரு 1970 வரைக்கும் 1947 சுதந்திரத்துலேருந்து 1970 வரைக்குமா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் திரும்ப வந்துட்டாங்க ஒரு முக்காவாசி பேர் திரும்பி வந்துட்டாங்க அவங்களாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அகதிகள் கப்பலில் 3 கப்பலில் வந்து இறங்குறாங்க வந்தவங்களுக்கான வேலை வாய்ப்பு அவங்களுக்கான வந்து வாழ்வாதாரம் எல்லாமே வந்து மத்திய அரசும் இங்கே நம்ம மாநில அரசும் எல்லாமே சேர்ந்து வந்து இங்கே நல்லாவே வந்துட்டு இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஏரியா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பர்மா பசார்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் எல்லாமே அகதிகளாக இங்கே வந்தவங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மார்க்கெட் தான் அந்த பர்மா பசாரு அந்த வகையில் வியாசர்பாடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட் வந்து இதுதான் இந்த ஏரியாக்களில் முக்கியமாக இந்த சாஸ்திரி நகர் பிவி காலனின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏரியாக்களில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பர்மா தமிழர்கள் தான் இங்கே இருக்காங்க நீங்கள் பர்மா இப்போ உங்கள் அப்பா காலத்துலேயே வந்துட்டீங்களா எல்லாம் நானும் அப்பா அம்மா எல்லாம் நானும் எங்கள் அண்ணனா பர்மாவில் போடணும் இங்கே வந்து ஒரு 4-5 போடணும் அப்படியா உண்மையான உங்கள் பூர்வீகம் எது தமிழ்நாட்டில் உங்களோட சொந்த ஊர் எங்களுடைய சொந்த ஊர்னா நாங்கள் வந்தோன்னா கும்மிடிப்பூட்டியில் போயிருந்தோம் ஓ அந்த முகாம் முகாமில் இருந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து பர்மா தமிழர் இடம் ஒதுக்கிட்டுன்னு போட்டிருந்தாங்க அதில் எங்களுக்கு இடம் கொடுத்தோம் அப்படியா வந்தோன்னா அந்த அகதிகள் முகாமில் உங்களை முதல்ல தங்க வச்சுருந்தாங்க இல்லையா கும்மிடிப்பூட்டியில் தங்க வச்சு நாங்கள் இங்கே அப்படியா ரெண்டாவது என்னன்னா நான் வந்து இப்போ 60 மேலே ஆச்சு நானும் உத்தியோகம் போய் உத்தியோகத்துலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன் ஆனால் மியான்மர் போய் வந்தேன் இப்போ மியான்மர் போனீங்களா போய் வந்தேன் நானும் ஒய்ஃபெல்லாம் 2019 போனேன் 18 19 எதுக்காக போனீங்க அங்கே எங்கள் சொந்தக்காரர் எங்கள் மாமியார்லாம் இருக்காங்க 93 எங்கள் மாமியார் இருக்கிற இன்னும் அங்கே பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறதுலாம் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா இங்கே இருக்கிறவங்கலாம் மியான்மர் சிலர் பொண்ணு அங்கேருந்து எடுத்துட்டு வராங்க பொண்ணு எடுத்துட்டு வராங்க அப்படியா இப்போ அங்கே போகிறதுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை மியான்மர்லாம் போகலாம் நேர்வினா போயிட்டு வந்தேன் 2019 போயிட்டு வந்தேன் நவம்பர் போனேன் நம்ம 20 தான் நான் விசா போட்டு போனேன் அங்கே கேட்டாங்க இன்னும் இருக்குன்னா இருங்க இன்னும் ஒரு 10-15 கூட இருந்துட்டு போ எங்களுக்கு எப்படின்னா எங்கள் மாமியாரோட சொந்தக்காரவங்க இருக்கிறாங்க அவங்க அக்கா தங்கச்சிலாம் ஒரு 4 பேர் இருக்காங்க அவங்க அம்மா இருக்கிறாங்க இன்னும் 98 இன்னும் அவங்க இன்னும் எனக்கு என்னென்ன ஒரு ஆசை நம்ம பிறந்த ஊரை போய் பார்க்கணும் அப்படின்றது ஒரு ஆசை என்ன அப்பாவுக்கு சொந்த ஊர் பர்மா பல தலைமுறை முன்னாடியே போயாச்சும் தலைமுறை அவங்களாம் அங்கேருந்து இங்கே வந்தவங்க தான் அங்கேருந்து பர்மாவிலேருந்து இங்கே வந்தேன் நான் வந்து அதுக்கப்புறம் நான் செக்ரட்டரியில் ஒர்க் பண்ணேன்
செக்ரட்டரியட்ல வந்து 84 5 அப்ப வந்தவங்களுக்கு எல்லாம் அந்த இதெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு மஞ்ச கார்டு இருந்தது அம்மா பல்றாச்சு அதுதான் அப்பாயின்ட்மென்ட் கொடுத்தாங்க 84 16 ரிட்டையர் ஆனேன் 19 நான் பர்மா போகணும் ஒரு ஆசை நம்ம குழந்தை முதல்ல கால் வைக்கணும் போய் நானும் ஒய்ஃபு எங்க அண்ணன் எங்க அண்ணி எல்லாம் பார்த்துட்டு உங்க வீட்டு பழக்க வழக்கத்துல பர்மா சம்பந்தமா எதனா இருக்காயிருந்தோ இல்ல மாறிட்டீங்களா மொத்தமா இல்ல எல்லாம் பர்மா சம்பந்தமா இன்னும் அந்த இதை இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க மாறிட்டோம்னா பேச்சு தெரியாது நிறைய பேருக்கு பேச்சு நானே ஒரு வயசுல வந்தேன் எனக்கு பேச்சு தெரியாது ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இங்க கத்துக்கிறதா வேற ஒண்ணும் கிடையாது அந்த பர்மால இந்த சமையல் எல்லாம் உங்க வீட்டுல இருக்குமா இப்ப இன்னும் பர்மா சமையல் செய்துட்டு தான் இருக்கிறேன் எல்லாரும் வீட்டுல செய்யறேன் இப்போ உங்க கடை பேர் என்ன? கலைச்செல்வி பர்மா கடை. கலைச்செல்வி என்ற பர்மா கடையா? இவர் வச்சிருக்கிறதே வந்துட்டு மொத்தமா வந்து எல்லாமே வந்து பர்மா ப்ராடக்ட்ஸ் பர்மா பொருட்கள் தான் விற்கிறாரு. இது என்னன்னா இது பர்மாலே எழுதியிருக்காது. அங்கிருந்து வர்றதா இது? அப்படியா? என்னென்ன ரொம்ப ஸ்பெஷல் இந்த கடையில? நிறைய என்னது இது? அப்படியா? இது என்னது? இதெல்லாம் அந்த மேக்கப் செட். ஓ, அதெல்லாம் அங்க இருந்து நிறைய இங்க வருது. இங்க யார் வாங்குவா? இது இங்க நாங்க மட்டும் தான் வாங்குவோம். பர்மா தமிழர்கள் யாரும் இதை வாங்குவோம். பழக்கம் ஆயிடுச்சுன்றதால இங்க வாங்குவாங்களா? ஓ, 74 வந்தாங்க. எங்கண்ணா? 74 74 பர்மால இருந்து இங்க வந்தீங்க. நீங்க அப்ப எத்தனை வயசு உங்களுக்கு? என்ன, ஒரு 2 வயசு இல்லையே? 69 பிறந்தாங்க. ஓகே, 74 இங்க வரீங்கல்ல. இங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு அப்பா கப்பல்ல வந்தாங்க. ஓ, அந்த கப்பல்ல வந்தீங்களா? சரி, ஓகே. எல்லாரும் கூட ஒரு மூணு பெரிய கப்பல் வந்துச்சாக்க எல்லாரையும் ஏத்திக்கிட்டு. 74 அதான் ரெண்டாவது கப்பல். ஓ, கப்பல்ல நீங்க மூணாவது கப்பல்ல வந்தீங்களா? ஓகே, ஓகே. ஓ, சம்பல். சம்பலா? ஓ, இது எது எப்படி யூஸ் பண்றது? நம்ம சாப்பாட்டுக்கு அப்படியே வச்சு சாப்பிடுவோம். இறால செய்யறதா? அது ஊறுகா மாதிரியா? அது எப்படி? அது வந்து நம்ம பர்மால இருந்து வருது. ஓ, ஓ, பர்மால இருந்து டைரக்டா வருது. கருவாடு மாதிரி காய வச்சு அனுப்பிச்சிடுறாங்களா? அதே ஒண்ணுதான், அதே ஒண்ணு சின்னதான். அதோட நூடுல்ஸா? எல்லாமே பர்மால இருந்து வர்றது. இது என்னன்னா? ஜியோ. ஜியோனா? அதான் நம்ம இது மாதிரி என்ன சொல்றது, டைம் பாஸ் சாப்பிடுறது. இனிப்பா? ஓ, எதுல செய்யறதுன்னு? மாங்காவா? நீங்களும் அப்படியா?
நான் நார்த் இந்தியன் நினைச்சிட்டேன். அவதான் ஜாம் ஆடுத்துற அப்படியா? பர்மாவுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர்ல இருப்பாங்க இந்தியால. ஆ, இதை பத்தி கேள்விப்பட்டேன். மோரேன்னு ஒரு இடம் இருக்கும், அங்க வந்து நிறைய பேர் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அங்க இருந்தா நீங்க வரீங்களா? ஓ, மோரேல தான் பிறந்ததா? இது என்னன்னு கதை, மோரேல எங்க போய் ஏன் போய் செட்டில் ஆனாங்க? அறுபத்தி நாலுல ஒரு கப்பல் வந்துருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் தாத்தா எல்லாம் இங்கே இருந்திருக்காங்க. அது இங்கே ரொம்ப அதனால் இருக்க முடியல, பசி பட்டினி ரொம்ப இதானால. இப்போ முதல்ல கொஞ்சம் வேலை வாய்ப்பு கம்மியாக இருந்தது, ரொம்ப கஷ்டம். அதோட இப்படியே போனவங்க நம்ம திரும்பி பர்மா போயிடலான்னு சொல்லி மறுபடியும் திரும்பி பர்மாவுக்கு போனாங்க. இப்போ ட்ரெயின் ரூட்ல போனவங்க அங்கே போய் அந்த அப்போ காடு மாதிரி இருக்கும், பர்மா பார்டர் நிறைய சார் அங்கே தான் முளைச்சிக்கலான்னு சொல்லி உள்ளே போனவங்க இங்க இருந்து வந்து அந்த பர்மா தமிழர்கள் நிறைய பேர் அகதிகளா இங்க வந்து இங்கே சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கலன்றதால மறுபடியும் வந்துட்டு நம்ம பர்மாக்கே போயிடலாம்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் தமிழர்கள் வந்து மறுபடியும் போனாங்க. போனவங்க வந்து மறுபடியும் பர்மாக்குள்ளே விடலை. அதனால் மணிப்பூர்ன்ற ஸ்டேட்டில் மோரேன்ற இடத்துல வந்து அவங்க அப்படியே தங்கிட்டாங்க. அங்கே இன்னுமே வந்துட்டு நிறைய வந்து தமிழர்கள் வந்து இன்னும் இருக்காங்க. அங்கேருந்து இங்கேயும் வந்து வர்த்தக தொடர்பு இன்னுமே இருக்குது. இன்னுமே அங்கேருந்துலாம் இங்கே வருது இல்லைன்னா போகாது. ஆ, அதான். ஸோ அந்த மணிப்பூர் அதாவது நார்த் ஈஸ்ட் எண்டது பர்மா பார்டரு, அங்கேருந்து இன்னும் வந்து இங்கே கனெக்ஷன் இருக்குது. அது வந்து ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கலான விஷயம். என்னென்ன இது? மீன் குழம்பு. தின்னுனா மீன் குழம்பு. குழம்பா? பாருங்க, நம்மளாம் மீன் வச்சுதான் சாப்பிடுவோம். மசாலாலாம் சேர்த்துருக்குமா? இப்போ டைரக்டா அப்படியே குழம்பு ஊத்தி சாப்பிடலாமா? குழம்புல ஊத்த கூடாது, குழம்பே இது. சாரி சாரி, சாப்பாடுல ஊத்திடலாமா? அப்படியே சாப்பாடுல ஊத்தி சாப்பிடல செஞ்சது. இது என்னது பாரு, என்னென்ன இது? வித்தியாசமான ஒரு பர்மா ஃபுட்டு. போனோடனே எல்லாரும் விவசாயம் தான் நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு விவசாயம் தெரியாதனால நம்ம போய் விவசாயம் பண்ணி அவங்களுக்கு கூலியாளியாக இருந்தோம். அதுக்கு பிறகு நம்மளும் டெவலப் பண்ணிக்கிறாங்க. அந்த நாட்டு எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாரையும் நம்மளை இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. கூடாது யாரும் அப்படின்ட்டு. அப்போ இந்திரா காந்தி அம்மா வந்து நம்மளை எல்லாரும் இங்கே வர வச்சு இங்கே எல்லாருக்கும் அம்மெல்லாம் பண்ணி வச்சு, அப்புறமா எல்லோரும் யார் யார் எங்கே இருக்காங்கன்னா அங்கே பின்னாடி வந்தவங்க யார் அவங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட்டில் லேண்டு கொடுத்து அவங்க மூலயமா கவர்மெண்ட்ல வேலை கொடுத்தாங்க. எனக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல வேலை கொடுத்ததுல வந்து டிபார்ட்டட் மூலயமா தான் டிபார்ட்டட் டிபார்ட்டட்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஒரு தமிழர்கள் நிறைய பேர் வாழ்ந்த ஒரு பகுதியில் அங்கேயே வந்துட்டு அகதிகளாக திரும்ப வந்து இப்போ வந்து இவங்களோட வாழ்வாதாரம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். பர்மா தமிழர்கள் தமிழ்நாட்டில் சிட்டிசன்ஷிப்லாம் அப்போவே வந்து கொடுக்கப்பட்டு வாழ்வாதாரமும் கொடுக்கப்பட்டு நல்லாவே வந்து இங்கே வந்து செட்டில் பண்ணப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஒரு இலங்கை தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இதே நிலைமை இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இப்போ இலங்கை தமிழர்கள் வந்து அகதி ஸ்டேட்டஸ்லேருந்தே வெளியில் வராங்களான்றதே மிகப்பெரிய குவஷன் மார்க் தான். நிறைய ரூல்ஸ் வந்திருக்கு. இந்தியாவில் வந்துட்டு வெளிநாடுகளிலிருந்து அகதிகளாக வந்து இந்துஸ் வராங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட காலம் இங்கே இருக்காங்க, 5 வருஷம் மேலேயோ இல்லை ஏதோ ஒரு வருஷம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கப்படலான்னு ஒரு சட்டம் வந்திருக்கு. அந்த சட்டத்தின் வழியாக கூட இலங்கை தமிழர்களுக்கு இன்னும் வந்து இங்கே வந்து குடியுரிமை வந்து கணிசமான அளவு கொடுக்கப்படலை. இன்னுமே அவங்க வந்து அகதிகளாக இவங்க பர்மாலேருந்து இவங்க அகதிகளாக வந்த காலகட்டத்தில் 1960-70களில் அப்போ வந்து இவங்களாம் வந்து அகதிகள் முகாமாக எங்கே வச்சுருக்காங்கன்னா கும்படி பூண்டி திருச்சி எண்ணூர் இந்த மாதிரி ஏரியாக்களை வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு கவலையான விஷயம் என்னென்னா இன்னுமே அதே இடத்துல முகாம்கள் இருக்குது. அது வந்து இலங்கை தமிழர்கள் முகாம். கும்படி பூண்டியில் ஒரு முகாம் இருக்குது, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. புழலில் இருக்குது, அதே மாதிரி திருச்சியில் இருக்குது, நிறைய வந்து அங்கே வந்து அகதிகள் இருக்காங்க. அவர்களுக்கு இந்த பர்மா தமிழர்கள் மாதிரியே ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணுற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சு தான் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம். இது வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு பர்மா தமிழர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு இலங்கை தமிழர்களையும் அதே ஒரு நிலைமை வரும் அப்படின்றத நம்ம நம்புவோம்.
பார்க்கலாம். இன்னுமே இங்கே அவங்களோட கடைகள் என்னென்ன இருக்குது அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம், என்ன தெரியுது அப்படின்றத போகலாம். இதுவாடா இதுதான் அந்த மொலேசா கடையா? இதுதான். இது பேர் என்ன? மீட்டர் ஸ்ட்ரேஞ்சர். மொலேசாவா? பர்மா ஃபுட். ஒரு கிளாஸ் நிற்கணுமா? இது இங்கே ரொம்ப ஃபேமஸா? எல்லோரும் அப்பப்போ வந்து குடிப்பீங்களா? இனிப்பா? என்னது இது? இனிப்பு தான். அப்படியா? ஓ, நீங்கள் பர்மா தம்பிள? அப்படியா? அரிசி, பச்சரிசி, ஜம்பரிசி, தேங்காய் பால், சக்கரை வெல்லம். ஓ, பாருங்கள், இதுதான் மொலேசா. மலேசாலேருந்து மொலேசா சாப்பிட்றது அண்ணே. மொலேசா? மொலேசாவா? பச்சரிசி மேலே, பச்சரிசி, தேங்காய் பால், அப்புறம் இந்த ஜவரிசி, இதெல்லாம் போட்டால் ஒரு ட்ரிங்க். இது சூப்பராக இருக்குது. பாயசம் மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அண்ணா இது வந்து சூடாலாம் இருக்குது, அதெல்லாம் கூல் தான். ஓ, ஆ, இல்லை வெயிலுக்கு குடிக்கிற மாதிரி எப்பவுமே இப்படி தான் இருக்குமா? ஓகே, இது வந்து கொஞ்சம் சாதா ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. சூடாக பாயசம்னா சூடாலாம் இருக்காது, அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஒரு நார்மல் வெயிலுக்கு ஏற்ற ட்ரிங்க் மாதிரியும் இருக்குது. நல்லாயிருக்கு, வெயில் குடிக்கிறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்குது. இதான் பர்மாவோட ட்ரிங்க் மொலேசா. மொலேசம் கரெக்ட் பேர் என்ன? மொலேசமா? பர்மா மொலேசா. ஃபர்ஸ்ட் வாட்டி சாப்பிட்றேன். யோ, ஏன்டா இங்கே இருக்க இன்னும் ஒரு வாட்டி கூட சாப்பிடல? நீ சொல்லி தான் இதே தெரிஞ்சு. ஆனால் பாவி பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கான். சாப்பிட்டேன், நல்லா இருக்குது. பார்சலாக கட்டிங்கன்னா சாப்பிடலாம். அவ்வளோ பிடிச்சிச்சு உனக்கு? நல்லா இருக்கு. இந்த வியாசர்பாடி ஏரியா வந்து நம்ம வந்து சுற்றி நம்ம நடந்து போய் பார்க்கும் போதெல்லாம் வந்து எதுவுமே வந்துட்டு ஒரு டேஞ்சராகவோ இல்லை வந்து ரொம்ப ரொம்ப உள்ளே போனாலே பயமாக இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. எல்லோருமே நல்லா தான் பேசுகிறாங்க. பொதுவாகவே இப்போ சமீப காலமாக வந்து நிறைய அவேர்னஸ் வந்து அது மூலியமாக ஏற்பட்டதால் இப்போ எல்லாருமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் அந்த மாதிரி வந்து பசங்க எல்லாம் வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் போகிறதால எல்லாமே வந்து கரெக்டாக தான் இங்கே இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் சேனல் கிடையாது. இந்த மாதிரியான ரேராக காட்டாத இடங்கள் நிறைய வந்துட்டு. என்ன வீடியோ? செம்மஞ்சேரி. ஆமாண்ணா, அதெல்லாம் பார்த்தேன். செம்மஞ்சேரி வீடியோ பார்த்தீங்களா? அப்புறம் காசிமேடு. ஆமாம், 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 அதெல்லாம் டெய்லி பார்க்கலாம். தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். அதான் பார்க்கலாம்னு போயிட்டு இருக்கேன். உங்க இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன், வியாசர்பாடிக்கு வந்திருக்கேன். அப்படி? ஆமாம், ஆமாம். சரிங்க, நான் இங்கே தான் பார்த்துருக்கேன். அப்படிங்களா? சரிண்ணா, சரி. ஓய்வு வாங்க நேரத்துலலாம் அண்ணனை வந்து பார்ப்பேன். அப்படியா? ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி, நன்றிண்ணா. அதுதான், இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஒரு சாதாரண மக்கள் இருக்கிற பகுதியில் வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ். உங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். பெருசாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நாம் எல்லாருமே வந்து நியூஸில் பார்க்குற மாதிரியோ இல்லை வந்து மீடியாவில் பார்க்குற மாதிரியோ ரொம்ப டேஞ்சரு, இங்கே நிறைய ரவுடிசம் இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மறைமுகமாக ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் பொதுமக்களை பாதிக்கிற மாதிரியோ இல்லை புதுசாக இங்கே வரவங்களை பாதிக்கிற மாதிரியோ அந்த மாதிரியான எந்த விஷயமும் நான் வந்து பார்க்கல பர்சனலாக. சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 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 சின்ன ஒரு வியாசர்பாடிக்குள்ளே வந்து நான் சுற்றுனது வந்து ஒரு ஃபன்னான ஒரு அட்வென்ச்சராக தான் இருந்தது. என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். புது விஷயம் கற்றுக்கிட்டோம். பர்மா தமிழர்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நார்த் சென்னையில் முக்கியமான ஒரு ஏரியான்னு சொல்லப்படுற வியாசர்பாடியில் நம்ம அந்த ஏரியாலாம் கொஞ்சம் வந்து கவர் பண்ணியிருக்கோம். நீங்களும் அதை வந்து ஒரு என் கூடவே வந்து பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.